மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான வலிமை படத்திற்கு தமிழகம் முழுக்கவே தியேட்டர்கள் கூட்டம் அலை மோதுது. ரசிகர்கள் விடிய விடிய காத்திருந்த அஜசருடைய வலிமை திரைப்படத்தும் கண்டுகளிக்கிறாங்க. பல தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் ஆனதால வசூலிலும் வலிமை மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அண்ணாத்த திரைப்படம் முதல் நாள்ல சுமார் 24 கோடி ரூபாய் வசூலித்து தமிழ் சினிமாவில முதல் நாள் அதிகபட்ச கலெக்ஷனாக இருந்தது. அந்த சாதனையை வலிமை திரைப்படம் முறியடித்திருக்க அதிக வாய்ப்புள்ளதாக சினிமா வட்டாரங்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டாக வெளியாகி இருக்கும் தகவலின்படி அதனையடுத்து வலிமை படம் அந்த சாதனைகளை அசால்ட்டாக முறியடிச்சிருச்சான். சோ விடுமுறை நாள வெளியான அண்ணாத்தி படத்தை காட்டிலுமே வழக்கமான நாள வெளியான வலிமை இவ்வளவு தொகை வசூலித்திருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது. கொரோனா வைரஸ் பரவலால மூடி கிடந்த தியேட்டர்களுக்கு வலிமை படம் புத்துயிர் கொடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க. வரும் காலங்களில் ரிலீஸ் ஆக உள்ள மிகப்பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கும் இதே வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புவதாகவும் பேசியிருக்காங்க. தியேட்டர் ப்ரீ ரிலீஸ் விற்பனையை சேர்த்தாலே சுமார் 70 கோடிக்கு மேல தாண்டுகிறதாம். இதனடுத்து அந்த வகையில பாகுபலி உள்ளிட்ட 3 திரைப்படங்கள் மட்டுமே முதல் நாள்ல 70 கோடி ரூபாய் வசூலை பெற்றுள்ளது. அந்த லிஸ்ட்ல வலிமையும் இடம்பிடிச்சிருக்கு. மேலும் பாகுபலியுடைய பல இட சாதனைகளையும் வலிமை படம் முறியடிச்சிருக்கு. வெளிநாடு வசூலை பொறுத்த வரைக்குமே சிங்கப்பூர் மலேசியாவில பாக்ஸ் ஆபீஸ்ல வலிமை கலெக்ஷன்ல பட்டையை கிளப்பியிருக்கான். சோ இந்த தகவல் தல ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, யாரெல்லாம் வலிமை படம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.